கார்ப்பரேட் மீடியா பிரசன்ஸ் குமரிடே செலிப்ரேஷன் 2023 பவர்ட் பை பிக் கிளிக் ஈவென்ட்ஸ் ஸ்பான்சர்ட் பை ஷலோம் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் பாரத் ஹீரோ ஜெரோஷ் டென்டோஃபேஷியல் அண்ட் காஸ்மெட்டிக் லேசர் சென்டர் வசந்த் அண்ட் கோ ஆன்லோ எஜுகேஷன் ஹப் கிரேஸ் ஹாஸ்பிட்டல் கோஸ்பான்சர்ட் பை பீமா ஜுவல்லர்ஸ் ஜோவிஸ் மேக்கப் அகாடமி அண்ட் ஸ்டுடியோ எலிசபெத் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் 32 டென்டல் கேர் கிரீன் வால்ஸ் என்டர்பிரைசஸ் ஜேஏ மொபைல் லாரன்ஸ் ஸ்டார்ஸ் விண்டோ கிரியேஷன் ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட் கில்லாடி ஹாலிடேஸ் அண்ட் டூர் பேக்கேஜஸ் வென் யூ பார்ட்னர் ஹனி ஹைஸ் கிளப் ஹவுஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் சப்போர்டிங் பார்ட்னர்ஸ் Mr. Bruce, Masa IAS Academy, Collaborating Creators, Avi Wedding Stories, Kumari Ritam, Vibogo Photography, Smoke Frame Wedding Studio, Kanyakumari DG, Money UKI Design World. நம் அனைவரின் வாழ்விலும் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்ட தருணம் மறக்க முடியாத ஒன்றாகவே அமையும். ஆனால் ஒரு பருவத்திற்கு மேல் அதை விட்டு விடுகிறோம். ஆனால் இவர்கள் பல ஊருக்கு சென்று பயணிக்கின்றார்கள். நெடுதூரம் பயணிப்பது மட்டுமே பயணம் அல்ல, மாறாக நம் ஊரை சுற்றி கூட பயணிக்கலாம் என்பதே இவர்களின் கொள்கை. சைக்கிளிங் நன்மைகளை உணர்ந்தவர்கள் இவரும் நாமும் முயற்சிப்போம். இவர்களை முன் உதாரணமாய் ஆக்குவோம். முதல்ல அனைவருக்கும் இனிய குமரி தின நல்வாழ்த்துக்கள். அப்போது முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னா இந்த கேப் குமரின் மீடியா அண்ட் அதனுடைய சுதன். இப்படி ஒரு ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்துறதுக்கு எவ்வளவு இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸை வெளியே கொண்டு வரதுக்காக நடத்தக்கூடிய இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பிரம்மாண்ட மேடை கிடச்சிருக்கிறது, நன்றி. இன்னொன்று, குமரி சைக்கிளிஸ்டுக்கான முதல் அங்கீகாரம் மேடை அங்கீகாரம் போன வருஷம் இதே கேப் குமரின் மீடியா தான் கொடுத்தது. இப்போ குமரி சைக்கிளிஸ்டுக்கான முதல் விருது கேப் குமரின் மீடியா தான் கொடுத்துருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அண்ட் இது ஒரு குமரி சைக்கிளிஸ்ட் ஒரு டீம் தான். ஒரு சைக்கிளிங் எல்லா இடத்துலையும் வரணும், சைக்கிளிங்கிற விஷயம் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சேனல். அதே நேரம் ஒரு டீமாக நாங்கள் போய் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. அதே நேரம் சைக்கிளிங்கை உங்களுடைய வாழ்வியலில் பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தா இன்னும் அது சிறப்பானதாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பராக இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க சார். உங்கள் இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு சைக்கிளிஸ்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க, ஒரு காம்படிஷன்ஸ் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அதை பற்றி இங்கே மேபி சைக்கிளிஸ்ட் இருக்கலாம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டில் தான் அந்த ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்குது நம்ம கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியில் இப்போ தான் சைக்கிள் ரேஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஆக்டிவாக வர தொடங்கியிருக்கு. அப்போ அது நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேசிங்கில் உங்கள் பிள்ளைகள் இப்போவே போகணுன்னு சொன்னால் இப்போ அந்த வாய்ப்பு நம்ம கன்னியாகுமரிகளையும் வந்திருக்கு. முன்னாலையெல்லாம் நம்ம மதுரை அல்லது சென்னையில் போய் தான் நம்ம அட்டன் பண்ணணும். இப்போ கன்னியாகுமரிகளில் இருக்கக்கூடிய டீம்ஸே அந்த மாதிரி ரேசிங் விஷயங்களில் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் கோச்சிங்கான வாய்ப்பும் சைக்கிளிங் ரிலேட்டடா நமக்கு இருக்குது. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ இதே மாதிரி சைக்கிளிஸ்ட் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இன்வைட் போறது யாருன்னா எஸ் ஸ்டான்லி காஸ்மிக் சுந்தர் அட்வொகேட் ஃப்ரம் குளித்துறை. ஸோ ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாமா? வைப்பதாக மட்டுமே இருக்கும், ஆனால் இவர்களின் வீடியோ சிரிக்க வைப்பதுடன் சிந்திக்கவும் தூண்டும் பல விழிப்புணர்வுகளை மக்களின் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே இவர்களின் பணியாக கருதுகிறார்கள். தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க பல ஊர்களுக்கு நடந்தே சென்று பிரச்சாரம் செய்தனர். வரதட்சணை என்னும் கொடிய நோயை பற்றி பொது இடங்களில் பிரசங்கித்தவர்கள் செய்தி தொலைக்காட்சியில் வந்து பிரபலமானவர்கள். Janish Sunish Okay Janish
சுனிஷே, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோ போடுவீங்களா மாட்டீங்களா? இனிமேல் உங்ககிட்ட இருந்து வீடியோ எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்க 4 அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணோம். அந்த அவேர்னஸ் வீடியோஸ் எந்த அளவுக்கு ஹைப் ஆயிருச்சுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பேக் ஃபயரும் ஆச்சுது. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஆக்சுவலி. ஸோ ஃபேமிலி ப்ரெஷர், சுற்றி இருக்கிறவங்க அப்படின்ற ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ப்ரொஃபஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பேஷனை ரெண்டாவது பார்த்துக்கலாம், ப்ரொஃபஷனில் முதல்ல செட்டில் ஆகுங்க அப்படின்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் இவர் சென்னைக்கு ஜாப் மூலம் போயிட்டாரு, நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்துட்டு பெங்களூருக்கு போயிட்டேன். ஸோ அந்த ஒரு இடைவெளியினால தான் இவ்வளோ இடைவெளி, பெரிய இடைவெளி. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபன் வித் அவேர்னஸ் அதை வந்து கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போகணும் அப்படின்றது. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாருக்குமே மெசேஜ் சொல்றது, கருத்து சொல்றது அவ்வளோ பிடிக்காது. அப்போ அதை எப்படி போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபன்னாக அவங்கள வந்து சிரிக்க வச்சு அப்படியே சிந்திக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்ட் எடுத்தோம். எல்லாருமே வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு நாங்கள் வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய டாபிக்னு தெரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஊரில் என்ன நினைப்பாங்க, வரதட்சணை வாங்க. அவேர்னஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றது. ஸோ எங்களுக்கு தெரியும், நாங்கள் 4 அவேர்னஸ் பண்ணோம். ஒன்று டவுரி அவேர்னஸ், பெகர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஹெல்மெட் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரக் அவேர்னஸ். இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே சரக்கோ தம்போ நாங்கள் இதுவரைக்கும் தொட்டதில்லை. டவுரி அவேர்னஸ் இதுவரைக்கும் டவுரி கேட்டதில்லை, கேட்க மாட்டோம். அதான் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்துருக்கோம். நம்ம சுதன் அண்ணன் வேற சொன்னாங்க, கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கினீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணணும். இப்போ நாங்கள் பதிவு பண்ணுறோம், ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்க மாட்டோம். ஸோ இன்னும் நிறைய அவேர்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் செட்டில் ஆயிட்டு கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில வரதட்சணை ரொம்ப அதிகமா இருக்கு, நாங்க கூட அன்னைக்கு அப்பதான் சொல்லியிருப்போம். சோ இளைஞர்கள் நீங்க எல்லாமே இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். தேங்க் யூ. சோ गाइस கண்டிப்பா இன்னும் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கறோம், சீக்கிரம் பண்ணுங்க. தன் கற்பனைகளுக்கு உயிர் கொடுப்பதே ஒரு எழுத்தாளரின் சிறப்பு. அது காகிதத்தில் உயிர் பெறும் பொழுது பலரின் சிந்தனைகளும் உயிர் ஊட்டம் பெறுகின்றன. நைட்டிங்கேல் பறவையைப் போல தனிமையில் இருந்தாலும் அதன் இசை பலருக்கும் வெளிச்சம் திகழ்கிறது. அதை போல் இவரின் எழுத்துகளும் அமைகின்றது. நாம் அன்றாட பார்ப்பவற்றையும் கேட்பவற்றையும் அந்த நிமிடமே விட்டுவிடுகிறோம். ஆனால் இவரோ அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்து அழியாத ஒன்றாய் மாறச் செய்கிறார். கிங் காம்ரேட் அவார்ட்ஸ் 2023 நோபலிஸ்ட். அவரோட கிரியேட்டிவிட்டி, அவர் எழுதுறது, அவர் விஷயம் வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம அண்ணாவை என்கரேஜ் பண்ணோம், இன்னும் சப்போர்ட் பண்ணனும். சோ गाइस கம் ஆன், சியர் அப். கன்னியாகுமரி பத்தி தான் கவிதான் இல்ல அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சுதன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் கே காமரின் அண்ட் ஹோல் டீம். சொல்லணும்னா உங்களுடைய சொற்கள் காற்றில் மிதக்கட்டும், இன்றோ நாளையோ சுவாசிக்கும் மனிதர்களை புன்னையால் தழுவட்டும். தேங்க்யூ. நம் குமரியின் பிரதான உணவுகளில் ஒன்றுதான் மீன். அதை நாம் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் அதை நம்மிடம் கொண்டு சேர்க்கும் மீனவனின் கஷ்டங்கள் பலருக்கும் தெரிவதில்லை. அவர்களின் அனுபவத்தை நாமும் இவர் வழியாக பெற்றுக் கொள்கிறோம். கடலையும் காற்றையும் நேசிக்கும் இவர்களுக்கு நம் நேசம் பல. கேப் காமன் அவார்ட்ஸ் 2023 ஓஷன் வ்ளாகர் குமரி மீனவன். ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. சிவமுத்தம் எல்லாம் ஒரு குத்தாலம்மா, சிவ மூடி வச்சா ஒரு மத்த.